டேய், சோழி குப்புற உறங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர், பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால். நாய்க்கு நாலு காலு, அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர், மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ, மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் சச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு துரத்துடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மாயாவி, நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பா செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாய எட்டி ஓட்டாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனசு நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பிய ஒரு வயசு ஓரும் போக சொல்றீங்க? இவ ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க இருக்கல வந்த கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 வீடு நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க, இப்படி திரும்பு, இதான் மேற்க, அப்படி திரும்பு, அதான் தெற்க, அப்படி திரும்பு, அதான் கிழக்கு, அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தவன் பேர் கெழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். டேய் கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு சோத்து ஓடி போறியா? நீ வாங்கண்ணே. அதான் நடக்காதுடி, நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்ற, தூங்குறீங்க போல இருக்கு? இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரவாள் நினைச்சேன்? டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கள் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொல்லிடுவேன். வேட்டக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான். ஃபாதரே, குட் நைட். யா குட் நைட் செல்லினா உங்க அப்பா குறைச்சுவானாக்கு. ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டை கடிச்சிட போது. Thank you.
மரியாதையும் கெடுத்துருவான். துரத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அத்தம் வழி. நாய் கடிச்சு வச்சிருச்சு. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் எடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம்தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருச்சுக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சொல்லுங்க. என்ன தைரியம் இருந்தா மாமனார் நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லு பத்தி எறியுது மாப்பிள. ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான், எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில் புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதி இல்லடா நாய். நான் நாயிடுதான் கேட்டேன். ஐயோ, என்ன நம்பினி, அதுக்குள்ள காய்களை போட்டா? ஓடுங்க. என்ன நம்பினி இப்படி சோறுண்டைகள் உடம்பு ஏனத்துக்கு ஆவுறது? இந்த ஒரு சொம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தேடி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல 5 தடவை
கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா
என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத, நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது கரும் பாறை மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி. அட வா. கண்ணு மடுக்கிறா, வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை வருஷம் வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடுவரை பதர், கடைசி வரை யாரும். ஏடா மாப்பிள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறது? நான் கேக்குறதுக்கு பதில் சுட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூச்சு 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போய்ப்பிலையும் பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல, கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேலை இவங்க மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்ச? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா பாளையத்துல கேட்டாங்க, அங்க கோயில் கொலை எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகாம அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழைப்பாரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க, கடைசியில இந்த ஊரு குடுத்து போய் இந்த ஆளு என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கார நல்லா இல்லையா? முடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு நீங்க
உட்கார்ந்த விருந்தாளியே வாசலையே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே. ஊட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு குடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு. நீ ஒன்ற வழி பாரு, வந்துட்டாருங்க. ஏனமணி, நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சிங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா? என்ன கனகு, ஊருக்கு ஒரு கூட்டியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கான்னு பாரி ஊருக்கார சொன்னால இருக்க போற. உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துற. அந்த ஆள் மூஞ்சி முழுக்க பவுடராத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போது நினைச்சேன், இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருக்கிட்டு வருவாங்க. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஓடி அடடா டடா டடா டடா, வித்தார கள்ளி வரகொடிக்க போனாலா கத்தோட முழு கத்தோட கட்டுதான். இந்த சிலுக்கு ஜிப் ஆட்டமெல்லாம் அடுக்க வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கறானுங்களே, அவனுக்கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர் காரிகிட்ட வச்ச கொண்டேர்த்து கூறு பண்ற வேண்டி. உங்ககிட்ட எனக்கு ரெடி பேச்சு, வாடா இங்க. ஏ என்ற அழகு சுந்தர புருஷா, வாய வழியில விளைஞ்ச முட்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாய வழியில நான் சொல்றது காதல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றிய. யார் யாவா, எந்த ஒரு ராணின்னு கேக்குற? இனிமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். ஒரு பாட்டு சத்தம் வரும், அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா பாட்டு? எக்ஸலன்ட், அருமையா பாடுங்க. அட ஏனுங்க நீங்க வேற? அட வெக்க பண்றீங்க போல இருக்கு. அம்மா, நீங்க தான் குழந்தையா? நான் தானே குழந்தை. ஆனா அந்த வாங்க போங்கன்ற சமாச்சாரம்லாம் வேண்டாம்ங்க. ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன குரல் கொடுத்தா போறோம்ங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க பத்து பட்டியில வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி ஸ்மார்ட் பையன் வந்து நிக்கிறாரு. பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்ட்டுங்க. நம்மள இதுக்கு மேடி பார்த்ததே இல்லையே. ஊரு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? பத்து பட்டியில வீசுற இதே காத்து தான் சிட்டிலயும் வீசுது, அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க, வாயின் இடத்துல வித்துப்பிட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல, இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? அம்மா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே, கிடைக்குமா? அதுக்கு வைத்தியர் கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துருவாரு. ஊர்ல இருக்காது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு பத்து கல்லு தண்ணி குன்னத்தூர் பிரிவு தானே போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க, போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜனம் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மரம் தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க. ஓம் ஆம் ரீம் குரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி. ஏய், இத ராத்திரி படுக்கும் போது சாப்பிடு. ஏ வைத்தியரியா, ஏழு வருஷமா நீங்க குடுக்கற மருந்து தான் சாப்பிடறானுங்க, ஆனா குழந்தை பிறக்கத்தான் வழி காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான் பாக்கணும். இந்தா, இத உன்ற பொண்டாட்டிக்கு மூணு நாளைக்கு கூட சரியா போயிடும். சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, வேப்பில ஸ்பெஷலிஸ்ட். உங்க பேரு பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை, அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மள பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் அத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க, உள்ளே பார்த்தா
அச்சில வாத்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க, நம்ம பெரியாத்தா வீடு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தால பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். சரி சரி, அந்த பட்டாள தங்காரட்ட நான் சொன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. இதானுங்க நீங்க தங்க போற வீடு, நல்லா இருக்குங்களா? ஏய் கோழி, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு உறம்பரம் வந்திருக்காங்க. யாரா அது? குழந்தையா? ஆமா தோ. அது யாரா பக்கத்துல புது பையன்? பையன் இல்ல தோ, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சொல்லியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களா? கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு, கழி மட்டும் பார்த்து கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்ப போச்சுட்டு இருக்குங்க. சோத்துக்கு அடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரன் வீட்டு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டி கிச்சன் வைங்க, உசுர கொடுக்கும். நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பாத்து பழகுங்க. என்ன ஓடி ஓடி பாக்குறீங்க? வீடெல்லாம் பெருசா இருக்கேன்னா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்ச காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்ல சிலையா வச்சிருக்காரு. கூட்டி விடுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல் அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல் பொட்டி புல்லு. ஐயோ, பொட்டி புல்லு இல்ல, பியூட்டி பொட்டி. அட, கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வரணுங்க. இரு இரு, இந்த இது வச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு கொடுக்குறீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒத்தருக்கு ஒத்த ஒத்தாசு பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடம் வருங்க. சரி சாரி, இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே, இது முறைங்க. வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய் போட்டி புள்ளே, போட்டி புள்ளே, ஆ போட்டி புள்ளே, அதோ பெரியதோ. ஏண்டா திருவாதா இந்த கத்து கத்துற? இத மாறணும்ல. எதுக்குடா கூப்பிட்ட? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புள்ளே, ஆ பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. இதுல பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அருக மண்ண பாத்திருக்கேன், அதான பொட்டி புள்ளே. போட்டோக்கு போஸ்ட் பண்ணிடனா? ஓடிட்டா இருக்கே பொண்ணே. ஸ்டாப் இட் மேன். ஏங்க ஏங்க, நீங்க நடுறங்க. ஏய் ஐயோ, உங்க கோழி எல்லாம் கொண்டு வரதை பஸ் விட்டு இருக்காங்க. அட, இங்க தானங்க குன்னத்து திருவில இறங்கிறங்க. ஓடி நடையா நடந்து போய் சேரு போ. ஏங்க, அவர்தான் இந்த தீவுல இறங்குறேன்றாருல, ஏத்துக்குங்க. ஆத்தா நீ சத்த பேசாதீரு, சொல்ல விவரம் தெரியாது. இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன், நாளைக்கு நாய கொண்டாடுவேன். போயா? நாய் எல்லாம் ஏத்த மாட்டேங்க. அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கிற? வந்துட்டானுங்க. ஏம்மா நீ வர்றியாம்மா? வா. ஏம்மா எங்க போவனு? உன்னைத்தானே நான் எங்க போவனு? ஏம்பா, பாவம் அந்த பொண்ணு காது கேட்காம செவிட்டி விசு மாட்டி இருக்குது இல்ல, நீதான் புரியும்படியா கொஞ்சம் கை சாடையில கேள. எங்க போகணும் இந்த பஸ் எந்த ஊர்ல போகும்? நீ எங்க போகணும் சொல்லுமா? இந்த பஸ் எங்கெல்லாம் போகும் சொல்லுங்களேன் பிளீஸ். நீ எங்க போகணும் சொல்லுங்க. நல்ல, அதான் கேக்குது இல்ல, புரியுற மாதிரி சொல்ல. அவனாய் போவ. வேற குன்னத்தூர், வேற திங்களூர், வேற கொளப்பலூர். கொளப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. பூம்பாறை போவ. பூம்பாறை? ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டா, பஸ் ஊருக்குள்ள போகாதா? பத்து பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போக, ஒத்த ஆளுக்குள்ள போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி, பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல. ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க, வரேன். நல்லா பாத்துக்கங்க. இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும்,
அங்காந்து சோத்து கை பக்க திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு நம்ம பெரிய காண்டு தோட்டத்துல நீ ஆரம்பி சரி அந்த தோட்டத்துல இருந்து கலக்கா போனா ஒரு கோயில் வரும் அங்கிருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும் அதுதான் பூம்பாறை டேய் ட்ரௌசர் போடல அக்கா அவன் ட்ரௌசர் போட்டா வெட்டப்படுவான் ரைட் போலாம் என்ன வண்டி வரதை கழுத்தரலாம் இவ்வளவு இடம் இருக்குல்ல போயிட்டுதானே ஐயோ ஐயோ அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன் நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன் இத்தோ நேரத்துல எப்படி போக முடியும் சரிங்க சார் போங்க அந்த கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு கட்டி போறீங்களா சார் நான் பெருசாகிற வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன் எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன் வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன் ஆனா ஒரு பந்தயம் என்ன அது அப்புறம் சொல்றேன் அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன் சரியா தொப்புல சுத்தி பம்பரமா ஐ அக்கா இங்க வந்து பாரு ஏய் என்னடா எதுக்கு கூப்பிட்ட அங்க பா அம்மா என்னடி இங்க வந்து பாரு ரேவதி என்னமா அவ என்னமோ சுடுதலை கால போட்ட மாதிரி கட்டிட்டு இருக்கா என்னன்னு போய் பாருமா அவளுக்கு வேற வேலை இல்ல ஏய் என்னடி அக்கா நீ ஆசையா எடுத்த செடியில பூ பூத்திருக்கு பாரு உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு சங்கீதா இந்த பூ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் கொடுத்துரு நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன் பிளீஸ் இந்த பூ உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்தேன் என்ன இதுல இருக்கிற இந்த அஞ்சு இதழ ஒண்ணு தாத்தா ஒண்ணு அப்பா ஒண்ணு அம்மா ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு தம்பி இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மகர் இந்த மாதிரி நான் என்னமோ தெரியல இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம்